ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோ ரினியூ வந்து எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னுட்டு பார்க்க போகிறோம். ஸோ நமக்குலாம் தெரியும், ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்பவுமே டிஃபால்ட்டாக வந்து டேர்ன் ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டேட் முடிஞ்சால் ஸோ அது வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி, ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸர் அண்ட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு, இதில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட்டில் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் பார்ப்போம். ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் நமக்கு ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம அதை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், என்றைக்கு வந்து நெக்ஸ்ட் ரினீவல், ஸோ என்றைக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம், ஸோ என்ன எந்த மந்த் பேக் போட்டிருக்கோம், ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டஸுமே இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து டேர்ன் ஆஃப் ஆட்டோ ரினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு முறை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணால் கீப் இட் ஆன், டேர்ன் இட் ஆஃப் அப்படின்னு. ஸோ டேர்ன் இட் ஆஃப் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் கேட்கும் என்னன்னுட்டு. ஸோ அது வந்து அதர்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆட்டோ ரினியூ வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட். ஸோ அந்த செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் அந்த ஆப் மூலிமாவே போயிட்டிங்கன்னா மேலே கார்னர், டாப் கார்னர் வந்து 3 dots இருக்கும். ஸோ அந்த டாட் டேப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் டேப் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து யூஸ்வலாக அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஆட்டோ ரினியூ வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர்.